ஹாய், வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கத்தாரோட ஒரு லேபர் மினிஸ்ட்ரியில இருந்து ஒரு சின்ன ஒரு முக்கிய ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ என்ன தகவல் அப்படின்னு தான் பார்க்க போறோம் இன்னைக்கு, வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு பேண்டமிக் ஸ்டேஜில், அதாவது இந்த கோவிட் சுச்சுவேஷன் ஆரம்பிச்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா, நிறைய இந்த நியூ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. ஸோ டெம்பரரிலி சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு வந்து மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நவம்பர் 15th என்ன பண்ண போகிறாங்கன்னா, அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, we are going to process the issuing approval for labor recruitment அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு தொழிலாளர் ஆட்சேர்ப்புக்கு ஒரு ஒப்புதல் வழங்கும் ஒரு ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு கம்பெனியில் ஒரு ஆள் எடுக்க போகிறாங்க, ஒரு வேலைக்கு வந்து ஒரு ஆள் தேவை அப்படின்றத வந்து ஒரு மினிஸ்ட்ரி கிட்ட அவங்க வந்து ஆக்சுவலாக அப்ரூவல் வாங்கணும். ஸோ ஒரு ஆள் எடுக்கிறதுக்கு முன்னாடி அப்ரூவல் வாங்கணும். ஸோ அந்த அப்ரூவல் ப்ராசஸ் வந்து வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகிற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது சண்டே அன்னைக்கு, நவம்பர் 15th இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. பேர் வந்து ஒரு நியூ ரெக்ரூட்மெண்ட், நியூ விசா, இது தொடர்பான ஒரு செய்தி வந்து நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு செய்தி. ஸோ விசாவை பற்றி எந்த ஒரு தகவலும் கொடுக்கல. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கம்பெனிக்கு நியூ ரெக்ரூட்மெண்ட் வந்து அப்ரூவல் வாங்கணும். ஒரு நியூ ஆள் எடுக்க போகிறாங்கன்னா அது அப்ரூவல் வாங்கணும் லேபர் மினிஸ்ட்ரியிலேருந்து. ஸோ அந்த அப்ரூவல்க்கான ஒரு ப்ராசஸ் வந்து நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நவம்பர் 15th அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ நாங்கள் கம்பெனிக்கிட்ட இருந்து எங்கே ஏதாவது ஒரு ரெக்வஸ்ட் வருது அப்படின்னா, ஸோ அந்த ரெக்வஸ்ட் படி என்ன பண்ண போகிறாங்கன்னா, கம்பெனிஸை முதல் வந்து ஒரு வெரிஃபை பண்ண போகிறாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து நிஜமாகவே ஒரு ஆள் தேவையா, அந்த மாதிரி ஒரு சில ஒரு ப்ரொசீஜர்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதன்படி அந்த ப்ராசஸை வந்து அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முதல் கட்டமாக என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஒரு கம்பெனிலேருந்து ஒரு ரெக்வஸ்ட் வருது, ஒரு ஆள் எடுக்கணும், எங்களுக்கு வந்து ஒரு நியூ ரெக்ரூட்மெண்ட் வந்து நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி லேபர் மினிஸ்ட்ரிக்கு ரெக்வஸ்ட் பண்ண பிறகு, லேபர் மினிஸ்ட்ரி என்ன பண்ண போகிறாங்கன்னா, அந்த கம்பெனியோட ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ண போகிறாங்க. அதாவது அந்த கம்பெனிஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, அதாவது ஒர்க்கர்ஸுக்கான ஒரு சேலரி வந்து கரெக்டாக ஒழுங்கான ஒரு முறையில் கொடுக்குறாங்களா, அதே போல் அக்காமடேஷன், தங்கும் வசதி வந்து கரெக்டான ஒரு ப்ரொசீஜரில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவங்க இன்னொரு ஒரு ஆளை வந்து கொண்டு வரதுக்கு வந்து அவங்க அப்ரூவல் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாமே பேஸ் பண்ணி அந்த வெரிஃபிகேஷன் வந்து ஓகே அப்படின்னா தான் அவங்க வந்து ஒப்புதல் வழங்குவோம் அப்படின்ற மாதிரி தெளிவாக. ஒரு ஆல்ரெடி இருக்கிற ஒரு எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயீஸ், இங்கே கத்தாரில் இருக்க எம்ப்ளாயீஸை வந்து ரெக்ரூட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொசீஜரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நியூ ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஒரு ப்ரொசீஜர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி அந்த ரெக்வஸ்ட் வந்து அப்ரூவல் ஆச்சு, அதாவது நியூ ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஒரு கம்பெனியில் ஒரு ரெக்வஸ்ட் வந்து அப்ரூவல் ஆச்சுன்னா அதன் பேஸ் பண்ணி ஒரு நியூ விசா கொடுத்து ஒரு ஆளை வந்து உள்ளே அழைச்சிட்டு வர்றதுக்கும் வந்து ஒரு சில விதிகள் வந்து அவங்க கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மூணாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு என்ட்ரி மெக்கானிசம், அதாவது இங்கே உள் நுழைய போகிற ஒரு ஒர்க்கர்ஸுக்கான ஒரு ப்ரொசீஜர்ஸ் வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் ட்ராவல் அண்ட் ரிட்டர்ன் பாலிசி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்மளாம் வந்து வர முடியாது. ஸோ அவங்க வந்து ஓகே பண்ணாதான், அதாவது என்ட்ரி பர்மிட் எல்லாம் ஓகே பண்ண பிறகு தான் அவங்க வந்து உள்ளே வர முடியும். ஸோ என்ன ஒரு குட் நியூஸ் அப்படின்னா, இது வந்து நியூ ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஒரு ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் ஆல்ரெடி வந்து ரெக்ரூட்மெண்ட் ஒரு இதில் இருப்பீங்க, ஒரு ப்ராசஸில் இருக்கீங்க, இல்லை நியூ விசாக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க, ஆல்ரெடி ஆஃபர் இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த டைமில் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. என்னெல்லாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ministry will work to issue recruitment approvals according to the actual needs of companies and establishments அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு கம்பெனிக்கு நிஜமாகவே ஒரு ஆக்சுவலாக ஒரு தேவை இருக்கா, ஒரு ஆள் தேவையா அப்படின்றத வந்து வெரிஃபை பண்ண பிறகு தான் அவங்க வந்து இந்த அப்ரூவல் வந்து இது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி, அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக என்னன்னா ஒரு குட் நியூஸ் தான் இது எல்லாருக்குமே வந்து. ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு புதுசாக வர்றதுக்கு வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க, நிறைய பேர் ஆல்ரெடி ஒரு ஆஃப் ஆஃப் த ப்ராசஸில் இருப்பீங்க, விசா ப்ராசஸ் முடிஞ்சிருக்கும், ஆனால் விசா கையில் வந்திருக்காது, அந்த மாதிரி ஒரு சில சுச்சுவேஷன்ஸில் வந்து மாட்டிகிட்ருப்போம். ஸோ அவங்களுக்கான ஒரு பதிவு தான் இது, கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன். நியூ ரெக்ரூட்மெண்ட் வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ யாராவது ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி ஒரு இதில் வந்து இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட கம்பெனிஸ் கிட்ட போய் பேசுங்க, கண்டிப்பாக அவங்க வந்து இதுக்கான ஒரு ரெக்வஸ்ட் வந்து கொடுத்தாங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து உள்ளே, அதாவது கத்தாருக்குள்ளே நுழையிறதுக்கான ஒரு சாத்தியம் வந்து அதிகமாக இருக்குது இப்போது. ஸோ இது வந்து ஒரு இந்த பேண்டமிக் ஒரு 8 months, மோர் தென் 8 months இது எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க மார்ச்சிலருந்தே பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ வந்து இதுக்கான ஒரு இது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து மக்களுக்கு வந்து ஒரு நல்ல செய்தி தான் இது.
ஸோ நிறைய பேர் ஒரு நியூ விசாக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு டைம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சி நெக்ஸ்ட் வீடியோ.